எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இன்று இந்த நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலையில் இருக்கும்போது இந்த நாட்டில் ஒரு தேர்தலை நாங்கள் அனைவரும் சந்திக்க இருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு வழியாகி இருக்கின்றது. நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யும் இறுதி திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே இரண்டு தரப்பும், ஒரு தரப்பு தேர்தலை நடத்தக்கூடாதென்றும் இன்னொரு தரப்பு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் அரசியல் கட்சியாக தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுடன் இருக்கின்றோம். எங்களை பொறுத்தமட்டிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எப்படி நோக்குகின்றோம் என்றால், தெற்கை பொறுத்தமட்டில், அதாவது வடகிழக்கிற்கு வெளியிலே உள்ள அரசியல் கட்சிகள் கடந்த கால அரசியல் சூழ்நிலையை ஒட்டி தங்களது பலத்தை பரீட்சித்து பார்க்கும் ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும். குறிப்பாக மொட்டுக்கட்சி கோட்டபாய ராஜபக்ச பதவி இழக்கப்பட்டிருக்கின்றார், மஹிந்த ராஜபக்ச பதவி துறந்திருக்கின்றார். இந்த வேளையிலே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட மக்களினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் வந்த ரணில் விக்ரமசிங்கே இன்று அதியுயர் அதிகாரத்திலே இருக்கின்றார். எனவே இந்த கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள், இந்த தேர்தலை தங்களது எதிர்கால தேர்தலுக்கான ஒரு அடித்தளமாக பரீட்சித்து பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தமிழ் மக்கள் எந்த ஒரு தேர்தலையும் தமிழ் மக்களது ஆணையாக, தமிழ் மக்கள் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருந்து தங்களது பலத்தை இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படுத்தும் ஒரு தேர்தலாகவே ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இன்று தமிழ் மக்கள் வடகிழக்கிலே சந்திக்கவிருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் பலமாக இருக்க வேண்டிய நேரம், பலவீனப்படும் ஒரு நிலை எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. இன்று முஸ்லீம் கட்சிகளை எடுத்துக்கொண்டால், நீண்ட காலமாக முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து பிரிந்து தனது சொந்த அரசியலை செய்து கொண்டிருந்த ஹிஸ்புல்லா அவர்கள், முன்னாள் ஆளுநர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தன்னுடைய ஆரம்பகால கட்சியான முஸ்லீம் காங்கிரஸிலே இணைந்து அவர்கள் சமூகத்திற்காக ஒற்றுமையாகி இருக்கின்றார்கள். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் இயங்கு நிலையில் இருந்த காலத்திலே, தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் அனுசரணையுடன் முரண்பாடுகளுக்கு மத்தியிலே இருந்த ஆயுத போராட்ட இயக்கங்களும் மிதவாத கட்சிகளையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பெறுவதற்காக ஒருமித்த குரலாக பலமான ஒரு அரசியல் சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 2004 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு முதலாவது தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சூரியன் சின்னத்திலே சந்தித்திருந்தது. 16-18 பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004 ஆனந்த சங்கரி ஐயாவுக்கும் ஏனையவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் தன்னுடைய கட்சியையும் அந்த சின்னத்தையும் தூக்கி கொண்டு சென்று விட்டார். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக பயன்பாட்டிலே இருக்காமல் இருந்த வீட்டு சின்னத்தை தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும்
தூசி தட்டி எடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். 2009 வரைக்கும், 2009 மே மாதம் 18 தேதி வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலமான சக்தியாக இருந்ததை எங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுவரை பின்னுக்கிருந்து ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் அனைவரும் அறிவோம். 2009 மே 18 பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏக தலைமை சம்பந்தரையாவிடமும் தமிழ் கிட்டத்தட்ட தமிழரசு கட்சியிடமும் சென்றது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இறங்கு முகமாகவே மக்கள் மத்தியில் பிரதிநிதித்துவத்தை பெற்று கொண்டு வந்தது. ஈட்டிலே இறுதியிலே இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 3 கட்சிகள் தான் மீதமாக இருந்தது. இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் விடுதலை கழகம், இந்த 3 கட்சியும் இருக்கும்போது இந்த வேளையில் நாங்கள் எங்களது பலத்தை காட்ட வேண்டிய நேரத்திலே, குறிப்பாக இந்த நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்திருக்கும் நேரத்திலே இலங்கை அரசு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே, இந்த தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமையாக எங்களது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டிய நேரத்திலே இந்த 3 கட்சிகளிலிருந்து தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி தனியாக போட்டியிடுவதாக தாங்களே அறிவித்து, தாங்கள் கூறுகின்றார்கள் கடந்த 7 தேதி நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பிலே நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று கூறுகின்றார்கள் தாங்கள் தனித்து போட்டியிடுவது. ஆனால் அந்த மத்திய குழு கூட்டம் கூட்டுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் அவர்கள் தாங்கள் தனித்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கேட்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து அறிவித்ததை நாங்கள் அனைவரும் மறந்துவிடவில்லை. அந்த வகையில் இந்த இக்கட்டான நேரத்திலே, நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்திலே நாங்கள் பிரிந்து செல்வது என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமான காரியமாகத்தான் இருக்கும். நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம், 2 கட்சிகளுமே கூட்டமைப்பிற்குள் இருந்து கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே பிரியக்கூடாது. பிரிந்து சென்ற ஏனைய கட்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே உள்வாங்கி ஒரு பொதுவான சின்னத்திலே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் பலமான ஒரு சக்தி என்பதை நாங்கள் வெளியுலகிற்கு காட்ட வேண்டும் என்ற நேரத்திலே தமிழரசு கட்சி தனித்து செல்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழ் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக, அரசியல் ரீதியாக போராடுவதற்காக. ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிய நோக்கம் இன்னும் முடிவுறவில்லை, இன்னும் இறுதி வரவில்லை. தமிழ் மக்கள் இன்றும் தங்களது அதிகாரங்களை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அமுல்படுத்தப்பட்ட மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை கூட இன்னும் அரசு தர மறுத்து கொண்டிருக்கின்றது. அதை அமுலாக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, அமுலாக்கப்பட்ட அதிகாரங்களை கூட மீளப்பெறப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருந்து இன்று தமிழரசு கட்சி வெளியேறியிருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து கடந்த காலங்களிலே ஒரு சிலரின் தன்னிச்சையான நடவடிக்கையில்தான், அதாவது கூட்டமைப்பிற்குள்ளே இருந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த ஒரு சிலரின் தன்னிச்சையான நடவடிக்கைகளினால் வெறுப்பு ஏற்பட்டு பிரிந்து சென்ற கட்சிகளான இபிஆர்ல விக்னேஸ்வரன் ஐயா அவர்களது கட்சி போன்ற கட்சிகளுடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எண்ணாய போராளிகள் அமைப்புடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு 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 இறுக்கமான தமிழ் மக்களது உரிமைகளை பெறுவதற்கு ஒரு பேரியக்கமாக நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கும் எதிர்வரும் தேர்தலிலே அந்த ஒரு பெரிய கூட்டு தமிழ் மக்களின் ஆணையை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்களிடமிருந்து பிரிக்க முடியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எக்காரணம் கொன்றும் யாராலும் அழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக எதிர்வரும் சனிக்கிழமை அன்று
யாழ்ப்பாணத்திலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து அதன் மூலமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அனைத்து சபைகளையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி தமிழ் மக்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் தான் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் தெரிவிப்போம் என்பதை கூறிக்கொள்வோம். தேர்தலுக்கு பின்பு பார்ப்போம். தேர்தலுக்கு பின்பு கிடைக்கப்பெறும் பெறுபர்களின் அடிப்படையில் அது விடயமாக நாங்கள் சிந்தித்து செயற்படுவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரையும் உள்வாங்கலாம், ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் தமிழ் தேசியத்திற்காக வடகிழக்கு இணைப்பிற்காக நாங்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வடக்கு கிழக்கிலே வாழ வேணும் என்பதற்காக அவர்கள் அரசியல் செய்யவில்லை, அவர்கள் கட்சி நடத்தவில்லை, அவர்கள் பேரினவாத சக்திகளுடன் இணைந்து அரசியல் செய்கின்றார்கள். பேரினவாதிகளுடன் சேர்ந்து தங்களது நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த நிலையில் அந்த மனோநிலையில் இருக்கும் வரைக்கும் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுபவர்களுடன் இணைந்து செயற்படுவது கடினமாக இருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக இந்த விடயத்தை கையாள்வதாகவும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்ட பிறகு அந்தந்த சபைகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆட்சி அமைப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இன்று பல விடயங்கள் இன்று கட்சி குலவடைந்து விட்டது, கட்சி ஒதுக்கி சென்று விட்டது, பல விமர்சனங்கள் கொண்டுள்ளது. அவருடைய இந்த கருத்தை இவ்வாறு பார்க்கிறீர்கள். தொழில்நுட்ப ரீதியாக அச்சர கணித ரீதியாக அவர் கணிப்பிட்டதாக கூறியிருந்தார். நேற்றைக்கு முதல் நாள் சம்பந்தரையா வீட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அந்த மூன்று கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது நானும் கல்வி பொது தராக உயர்தர பயிற்சியிலே கணித பிரிவிலே கல்வி கற்றவன் என்ற வகையிலே அந்த அச்சர கணிதத்தை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்று, அதாவது 60% வட்டாரம், 40% வீதாசாரம் இந்த தேர்தல். குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் 20 வட்டாரங்கள் இருக்கின்றது. 20 வட்டாரங்களிலே நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கடந்த முறை 17 வட்டாரங்களில் போட்டியிட்டிருந்தோம். சில வட்டாரங்களில் நாங்கள் ஒரு வாக்கால், குறிப்பாக கருவப்பங்கனி வட்டாரத்தில் ஒரு வாக்கினால் தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றது. மூன்று கட்சிகள் இயந்த கூட்டமைப்பிலே கருவப்பங்கனி வட்டாரத்தில் ஒரு வாக்கினால் தான் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். இன்று இந்த அவரது அச்சிர கணித தொழில்நுட்ப ரீதியான சிந்தனையின்படி அந்த வட்டாரத்திலே நாங்கள் மூன்று கட்சியும் தனித்தனியே போட்டியிட்டால் 4வது கேட்கும் அந்த கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் மூன்று கட்சி சேர்ந்து ஒரு வாக்கால் தான் நாங்கள் வெற்றியீட்டினோம். அந்த வாக்கு மூன்றாக பிரியும் போது 4வது கேட்கும் கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மாதிரித்தான் அனைத்து வட்டாரங்களிலும் மட்டுமட்டாகத்தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வென்றது. ஆயிரக்கணக்கான மெஜாரிட்டியுடன் வெல்லவில்லை. 1 வாக்கு, 10 வாக்கு, 50 வாக்கு, 100 வாக்கு என்ற ரீதியிலே, அந்த ரீதியிலே அத்தனை வட்டாரங்களையும் நாங்கள் இழந்தோமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கப்போகிற வீதாசாரம் அந்த 40 வீதத்துக்குள்ளே 10-12% வீதாசாரம் கிடைக்குமாக இருந்தால் எங்களுக்கு 6 சீட்டுகளை சீட்டை மூன்று கட்சிகளுக்கும் சேர்ந்து கிடைக்கப் போகின்றது. அந்த வீதாசாரம் 6 சீட்டுகளை சீட்டுக்காக 20 வட்டாரத்திலேயும் நாங்கள் தோற்க வேண்டிய ஒரு நிலைமை அவரது அச்சர கணித முறையின்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. ஸோ அந்த தொழில்நுட்ப ரீதியான செயல்பாடு எங்களுக்கு வீழ்ச்சியைத்தான் கொடுக்கும். அதற்காகத்தான் நாங்கள் கூறினோம், ஏனைய கட்சிகளையும் இணைத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பலம் பொருந்திய ஒரு அணியாக மாற்றி கூடுதலான மெஜாரிட்டியுடன் நாங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வென்றோமாக இருந்தால் அந்த வட்டாரமும் எங்களுக்கு கிடைக்கும். மெஜாரிட்டியுடன் வென்றால் வீதாசாரத்திலும் குறிப்பிட்ட அளவு
உறுப்பினர்களை பற்றி நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தனித்தனியே கேட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இல்லை, தமிழ் தேசியமும் இல்லை. தனியத்தனியே கேட்கும் போது இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று நாங்கள் மூன்று கட்சியும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தோம். தனித்தனியாக கட்சிகளாக கேட்கும் போது தமிழரசி கட்சி தன்னுடைய கட்சியை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்யும், தமிழீழ விடுதலை இயக்கம் தன்னுடைய கட்சியை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்யும், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தங்களுடைய கட்சியை பிரதானப்படுத்தி பிரச்சாரம் செய்வார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று யாருமே பேச மாட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பெயர் அப்படியே இல்லாமல் போகும். தமிழ் தேசியம் கூட்டமைப்பு இல்லாவிட்டால் தமிழ் தேசியம் என்பதே இல்லாமல் சென்றுவிடும். இதே நிலையில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போதும் கூறுவார்கள், தொழில்நுட்ப ரீதியாக அச்சர கணித ரீதியாக தனித்து தனித்து போட்டியிடுவோம் என்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எம்பி, ரெண்டு எம்பி, மூன்று எம்பி வரும். தேசியம் இருக்குமா? இருக்காது. யாராவது தமிழ் மக்கள் பிரச்சினை சம்பந்தமாக தனித்தனியாக கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பேசுவார்களா? இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக இருந்தால், மக்கள் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கூடுதலாக இருந்தால்தான் எங்களையும் ஒரு மனிதனாக ஒரு சக்தியாக நினைத்து பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். இந்த விளக்கம் அவர்களுக்கு விளங்காமல் இருந்தது. நான் நேற்றைக்கு முதல் நாள் விளங்கப்படுத்தும் போது அப்படியும் நடக்கலாம் என்று என்னிடம் கேட்கிறேன். இது இல்லை, எந்த விதமான அரசியல் பிளவும் இல்லை. இது தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கும் தமிழ் அரசு கட்சிக்கும் இடையில் உள்ள பிளவும் இல்லை, முரண்பாடுகளும் இல்லை. எங்களுக்குள்ள எந்த விதமான தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கலோ கல்யாண சம்பந்தங்களோ இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களது அரசியல் குரலாக எப்போ, யாரால், எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிவதற்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் எக்காரணம் கொண்டும் துணை போக மாட்டோம். 2004 தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சூரியன் சின்னத்தையும் கட்சியையும் ஆனந்த செங்கரியையா எப்படி தூக்கிட்டு சென்றாரோ அதே வேளையை இன்று கிட்டத்தட்ட 18 பின்பு வீட்டு சின்னத்தையும் தமிழரசு கட்சியையும் சம்பந்தரையா பாணியிலே ஒரே கட்சியில் இருந்தவர்கள் தூக்கிச் செல்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு பொதுவான சின்னம் வரும். எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கட்சியின் சின்னத்திலே கேட்டால் என்ன நடக்கும் என்பதை 2வது தடவையாக நிரூபித்து காட்டப்பட்டிருக்கின்றது. சூரியன் சின்னமும் வீட்டு சின்னமும் தற்போது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒஃபிஷியல் ரீதியாக என்ன என்ன கட்சிகள் அதற்குள் இருப்பது என்பது சம்பந்தமான அறிவிப்பு வரும் சனிக்கிழமை வெளியாகும் என்று எதிர்பார்க்கின்ற அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே ஒரு பொதுவான சின்னம் வெளியிடப்படும். கனடிய அரசாங்கத்தாக மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய தம்பி தடை ஒன்று அந்த அரசாங்கம் தற்போது விதித்திருக்கின்றது. இந்த தடையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீங்க? 2009 லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். 1000 மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த ராஜபக்ச சகோதரர்கள். அந்த வகையில் ஏற்கனவே அமெரிக்காவினால் சிலருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, இன்னும் இருவர், மிரிசுவில் படுகொலையுடன் சம்பந்தப்பட்டவர் ஒருவர், கொழும்பிலே காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட ஒருவர் என்று 4 தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே பொறுப்புக்கூறல் என்பது
அந்த நேரத்திலே நடைபெற்ற இன அழிப்பிற்கு பதில் கூற வேண்டும். தங்களது குழந்தைகளை, கணவன்மாரை, சகோதரங்களை பொறுப்பளித்த மக்கள், அந்த பொறுப்பளிக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கான நீதி நியாயம் வேணும். புரையோடி போயுள்ள இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் என்கின்ற ரீதியிலே இந்த விடயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே நிலையிலே இந்த நாடு செல்லுமாக இருந்தால் ஏனைய நாடுகளும் இப்படியான தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பிருக்கின்றது மாத்திரமல்லாமல் இலங்கை உலகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நாடாக மாறும் என்பதில் ஐயமில்லை.